வணக்கம், நான் ரேவதி, கோவை மாவட்டத்தில் உள்ள இருவூர் பகுதியிலிருந்து வரேன். இன்றைக்கு தற்சார்பு வாழ்வியலுக்கான நிகழ்ச்சியில் குழந்தை மற்றும் தற்கால உணவு வகைகளான கேக், பிஸ்கட், சாக்லேட், ஐஸ்கிரீம், ஜூஸ் மற்றும் ஃப்ரெண்ட் ஸ்மைலி சிப்ஸ் போன்ற ஆறு வகையான உணவுகள் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதில் முதல் உணவாக கேக் செய்முறையை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கோதுமை மற்றும் ராகி கேக் இப்போ நம்ம செய்ய போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 100 கிராம், ராகி மாவு 200 கிராம், நாட்டு சர்க்கரை 200 கிராம், எலுமிச்சை 1 மூடி அளவு சாறு, வெண்ணெய் 200 கிராம், பேக்கிங் பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் அதாவது 5 கிராம், முட்டை 3, பால் 100 ml. கோதுமை ராகி கேக் செய்ய போகிறோம். இப்போது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கேக் செய்யறதுக்கு நம்ம இன்றைக்கி வீட்லேயே இருக்கிற குக்கரை வச்சு தான் பயன்படுத்த போகிறோம். அதனால் இந்த குக்கரை முதல்ல நம்ம 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே நம்ம குக்கருக்குள்ளே வைக்கிற தட்டியும் நான் வச்சுருக்கேன். முதல்ல வெண்ணெயை நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்து வச்சுருக்கோம். அப்போ தான் அது ஈஸியாக மெல்ட் ஆகும். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் உடச்சி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம சொல்லியிருக்கிற நாட்டு சர்க்கரையும் பாலையும் சேர்த்து ஊற வச்சு வச்சுருக்கோம். இது எதனாலன்னா, ஒயிட் சுகர் போடும்போது நம்ம பவுடர் பண்ணிக்கலாம், ஆனால் நாட்டு சர்க்கரையை நீங்கள் பவுடர் பண்ணும்போது அது ஒட்டிக்கும். அதனால நம்ம பாலில் ஊற வச்சு வச்சுருக்கோம். இப்போது இதுவே நீங்கள் வந்து பனங்கற்கண்டு பொடி அந்த மாதிரி போடுற மாதிரி இருந்ததுன்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுனா ஒரு 250 கிராம் எடுத்து நல்லா பொடி பண்ணி சளிச்சுக்கோங்க. நான் இப்போது நாட்டு சர்க்கரை எடுக்கிறதுனால அந்த நாட்டு சர்க்கரையை பாலில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை நான் இப்போ வடித்து எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட்டியாக நிற்கும். கேக்கு செய்கிறதுக்கு முக்கியமான விஷயம் கட்டி இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக நல்லா கேக் மாதிரி வரும். அதனால தான் நம்ம வடித்து எடுக்கிறோம். இப்போ இந்த சர்க்கரையை கூட நீங்கள் முட்டையோடு சேர்த்து அடித்து போட்டுக்கலாம். இப்போது இதை ரெண்டையும் நல்லா நம்ம கலந்துக்கிறோம். பீட்டர் இருக்குது நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து எல்லோரும் செய்யணும் அப்படிங்கிறதுனால, எல்லார் வீட்லேயும் பீட்டர் இருக்காதுங்கிறதுனால நான் கையிலேயே செய்து காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த முட்டையை அடித்து எடுத்துக்கலாம். இந்த முட்டை நான் சாப்பிட மாட்டேன், முட்டை எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எக்லெஸ்ஸாகவும் பண்ணலாம். அதுக்கு பதில் பால் வந்து 50 ml சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். வெண்ணெயும் கூட உங்களுக்கு வேணும், எனக்கு பாலை விட வெண்ணெய் யூஸ் பண்ணுறேன்னா வெண்ணெயும் கூட நீங்கள் 25 கிராம் சேர்த்து யூஸ் பண்ணலாம். நான் முன்னாடியே அளவு சொல்லியிருக்கேன், அந்த அளவுலேருந்து நான் சொல்கிறத ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. முட்டை போடணும்னு அவசியம் இல்லை, பட் முட்டை போட சேர்த்துக்கிறது ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். இதையும் நம்ம வடித்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம சொன்ன ராகி மற்றும் கோதுமை மாவு அது கூட 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் நம்ம சேர்த்து 3 முறை சளிச்சுக்கிறோம். ஏன் 3 முறை சளிக்கணும் அப்படின்னா, பேக்கிங் பவுடர் ஈவனாக அப்போ தான் வந்து மிக்ஸ் ஆகும், இல்லைன்னா எங்கேயாவது கட்டி கட்டியாக தங்கிடும். அதனால் நம்ம இப்போது வந்து அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் அளவு. ஆல்ரெடி நான் 2 வாட்டி சளிச்சிட்டேன். இப்போது இதையும் நம்ம சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலக்க போகிறோம். இப்போது இது நல்லா கட்டி இல்லாமல் கலந்தாச்சு. பாருங்கள், வெண்ணெய் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இப்போ வடித்து வச்சுருக்க முட்டையும் இந்த நாட்டு சர்க்கரையும் கலந்ததையும் நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இதையும் நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பீட்டர் யூஸ் பண்ணுறவங்க பார்த்து அடிங்க, ஏன்னா லிக்விடாக இருக்கும்போது மூஞ்சில் தெரிச்சிடும், அதனால் கவனமாக அடிங்க. ஸோ இப்போ நம்ம மாவு நல்லா கலந்தாச்சு. இப்போது நம்ம எலுமிச்சம் பழத்தை புழிஞ்சு வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் அளவிற்கு
சாறு மட்டும் நம்ம எடுத்து இதை கலந்துடலாம். இது எதுக்கு அப்படின்னா, இதுதான் வந்து அந்த சர்க்கரை வந்து கட்டி சேராமல் பார்த்துக்கும், அதுக்காக நம்ம அதை உபயோகப்படுத்துகிறோம். வெனிலா எசன்ஸ் வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். நான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேக் செய்கிற முறையை நான் சொல்கிறேன். பேக்கிங் பவுடர் மட்டும் அவாய்ட் பண்ண முடியாது, ஏன்னா கேக்குக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட், அது நல்லா பேக் ஆகி வரணுங்கிறதுக்காக நம்ம பேக்கிங் பவுடர் உபயோகப்படுத்தி தான் ஆகணும். இப்போது நம்ம குக்கரை முதலேயே 15 நிமிஷம் ஆயிடுச்சு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இந்த பாத்திரத்தில் நம்ம கேக் வைக்க போகிறோம். ஸோ இதை வந்து உங்கள் வீட்டில் சில்வர் பாத்திரம் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, நான் இன்றைக்கி இந்த பாத்திரத்தை உபயோகப்படுத்துகிறேன். இப்போது இதில் வந்து நம்ம மெயினாக உள்ளே எந்த டிசைனும் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது, ஏன்னா டிசைன் இருந்ததுன்னா அந்த இடத்துல போய் கேக்கு தங்கிடும், அப்போ தான் உங்களுக்கு இது ஃப்ரீயாக நல்லா ஈஸியாக விழுகும் கேக். அதுக்காக நம்ம டிசைன் இல்லாத ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இப்போது இந்த கேக் செய்ய போகிற பாத்திரத்தில் நம்ம வெண்ணெய் தடவிக்கலாம். இப்போது இதில் நம்ம இதை போட போகிறோம். ஏர் சர்க்குலேஷன் உள்ள ஏதாவது இருந்ததுன்னா கூட லாக் ஆகும். இப்போ நம்ம இதை வைக்க போகிறோம். குக்கர் மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பாருங்கள், கேஸ்கெட்டோ இல்லை விசிலோ போடக்கூடாது. கேஸ்கெட் வேணும்னா போட்டுக்கோங்க, பட் விசில் கண்டிப்பாக கூடாது, ஏன்னா நம்ம உள்ள தண்ணியோ எதுவுமே வைக்காமல் வைக்க போகிறோம், அதனால் ப்ரெஷர் தாங்காது. அதனால் கண்டிப்பாக நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கேஸ்கெட் விசில் ரெண்டும் போடாமல் வைக்கலாம், இல்லை கேஸ்கெட் மட்டும் போட்டு கூட வைக்கலாம், ஆனால் விசில் கண்டிப்பாக கூடாது. இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இப்போது மீடியம் ஹீட்டில் வச்சிட போகிறோம். கண்டிப்பாக நம்ம ரூம் டெம்பரேச்சரில் 45-50 நிமிஷம் வரைக்கும் நிச்சயமாக எடுக்கும். 50 நிமிஷம் வரைக்கும் நம்ம கேக்கை திறக்க போகிறதில்ல, 50 நிமிடம் கழித்து நம்மளோட கேக் தயாராகிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கேக் செய்ய ஆரம்பித்து 45-50 நிமிடங்கள் ஆயிடுச்சு, நம்ம இப்போ ரெடியானு பார்க்கலாம். பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்கு, ஸோ கண்டிப்பாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கர்லேருந்து கேக்கை வெளியே எடுத்துட்டோம். இப்போ நம்ம அதை எப்படி பிளேட்டில் மாற்றோம் பார்க்கலாம். நம்ம வெண்ணெய் சைடில் தடவி இருக்கிறதுனால ஈஸியாக வந்துடும், இருந்தாலும் நம்ம ஒரு டைம் இதை நல்லா ஓரத்தில் எடுத்து விட்டுடலாம். இதோ தயாராகிடுச்சு நம்ம சுவையான ராகி கோதுமை கேக்கு. இப்போ நான் இது மேலே கொஞ்சம் கோகோ பவுடரும் முந்திரியும் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்ம கடையில் வாங்குகிற கேக்கு முக்கால்வாசி, இப்போது கொஞ்சம் அவேர்னஸ் வந்ததுனால முக்கால்வாசி கோதுமை மாவுலேயும் கால்வாசி மைதா மாவுலேயும் பண்ணிகிட்ருக்காங்க. இதுவே நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் செய்கிற ராகி மாவுனால் செய்து கொடுக்கறதுனால நமக்கு மைதா அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய சான்ஸ் கிடைக்குது. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராகியில் ரொம்ப கால்சியம் சத்து அதிகம்ன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்குது. நீங்கள் சாதாரணமாக ராகின்னு கொடுத்தீங்கன்னா எந்த குழந்தையும் இந்த காலத்தில் குடிக்காது. அதனால நம்ம இந்த மாதிரி கேக் வகையான அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம்ஸில் இருக்கிற கேக் வகையில் நம்ம செய்து கொடுக்கறது ரொம்ப நமக்கு சத்துள்ள ஒரு பொருளாக இருக்குது. அப்போது இதை விரும்பியும் சாப்பிடுவாங்க ஒன்று. ரெண்டாவது, இந்த காலத்தில் நம்ம பேக்கரியில் நமக்கே தெரியும் எவ்வளவோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம கொடுக்குறாங்க, அதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் தற்சார்புங்கிறதுனால இந்த தற்கால உணவு வகைகளில் நாங்கள் இந்த கேக் ரெசிபியை உங்களுக்கு அழகாக செய்து காமிச்சிருக்கோம். இனிமேல் நீங்களும் வீட்டில் இருக்கிற உங்கள்கிட்ட இருக்கிற கூடிய பொருட்களான குக்கர் ராகி மாவு இதை வைத்தே நீங்களும் அழகாக கேக் செய்து கொடுக்கலாம். இப்போது ரசப்பொடி செய்ய தேவையான பொருட்கள் பார்ப்போம். சீரகம் 1/2 கிலோ, மிளகு 150 கிராம், மல்லி 50 கிராம், வெந்தயம் 20 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம், கொள்ளு 100 கிராம், விரலி மஞ்சள் 25 கிராம், பெருங்காயம் 20 கிராம்.
கறிவேப்பிலை 2 கைப்பிடி, திப்பிலி 25 கிராம். இது தாங்க நம்மளுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பாருங்கள், இப்போ நம்ம ரசப்பொடி செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இது எதுக்காக என்னென்ன பலன்கிறதையும் கொஞ்சம் பார்ப்போம். சீரகம் வந்து குளிர்ச்சி, அதே மாதிரி வெந்தயம், இதில் நிறைய ஐட்டம் வந்து குளிர்ச்சியை கூட்டக்கூடிய ஐட்டமாக இருக்குது. இப்போ நம்ம மிளகெல்லாம் அல்சரை வந்து ரொம்ப சுத்தம் இல்லாமல் போயிடும். இப்போ இது சாப்பிடும்போது ஏன் நம்ம ரசம் மெனக்கட்டு சாப்பிட்றோம்? நம்மளோட சவுத் இந்தியன் உணவு வகையில் பார்த்தீங்கன்னா ரசம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னா, நம்மளோட அறுசுவை உணவில் ஒன்று நம்மளோட ரசம். இதில் எல்லா விதமான இதுவும் இருக்குது. இப்போ இது வந்து சாப்பிட்டோன்னா நம்மளோட சாப்பிட்றதோட உணவு செரிமானத்துக்கு அருமையான மருந்தாக உபயோகமாகுது. செரிமானத்தை தூண்டக்கூடிய என்சைம் எல்லாம் இது வந்து சுரப்பிகளையெல்லாம் இது வந்து சுரக்க செய்யுது. இது ரொம்ப முக்கியமாக வந்து பெரியவங்க பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, வயிறு சரியில்லை ஏதாவது ஒன்றுனா ரசத்தை குடி சரியாக போயிடும் அப்படின்னுவாங்க. அப்போது ரசம் வந்து சளியோடையும் நிவர்த்தி பண்ணுது. நம்மளோட குடல் செரிமானத்துக்கும் நல்ல உபயோகமாக இருக்குது. இப்பேற்பட்ட ரசத்தை ரசப்பொடியை நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ எப்படி செய்கிறதுன்றத பார்ப்போம். இப்போது அடுப்பை பற்ற வச்சு வடசட்டியை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது சூடு ஆயிட்டுருக்கு. இதில் நம்மளோட இந்த சீரகத்தை சும்மா ஒரு சூடு வர்ற வரைக்கும், மணமும் கிடைக்கும் வண்டு வராமையும் இருக்கும், அதுக்காக தான் இதை பண்ணுறது. சீரகம் வாங்கும்போது எண்ணெய் எடுக்காத சீரகமாக கேட்டு வாங்குங்க. இப்போ எல்லாம் எண்ணெய் எடுத்து சக்கை சீரகம் தான் கிடைக்குது. பாருங்க, நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு இந்த சூடு வந்துச்சுன்னா போதுமானது. நல்ல மணமும் வந்துடும். ஆயிடுச்சுங்க, லேசாக 1-2 வெடிக்கிற சத்தம் கேட்குது. இப்போ நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எடுத்து கொட்டிடுறேன். அடுத்தது மிளகு எடுத்து போடுறாங்க. இது கையில் போட்டிங்கன்னா கை சூடு பொறுக்கணுங்க. அந்த அளவு இருந்தால் எடுத்துடலாம். நல்லா வாசம் வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போது இதை எடுத்து மாற்றிடுறேங்க. பாருங்க, இப்போ இது வறுபட்டுச்சு, எடுத்து இதில் கொட்ட போகிறேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே இதே மாதிரியே வறுத்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த திப்பிலி வந்து சட்டியை வந்து சூடு இருக்கிறதுல மட்டும் போட்டால் போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அதை வந்து வறுக்கணுங்கிறது தேவையில்லை. வறுத்தா அதனோட இயற்கை குணம் மாறி போயிடும். எல்லாரும் கேட்கலாம், ஏன் இதில் திப்பிலி போடுறோம், திப்பிலி போடாமல் செஞ்சால் என்ன அப்படின்னா, நம்மளோட ஜீரணசக்தி, ரசம் எதுக்கு நம்ம சாப்பிட்றோம், ஜீரணசக்தி தானே. அந்த ஜீரணம் எப்படியாவது நம்மளோட உமிழ்நீர் அதிகமாக இருக்கும்போது அதனோட மென்று சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு அந்த ஜீரணசக்தி ஆகுது. அந்த உமிழ்நீரை சுரக்கிறது அதிகம் பண்ணி கொடுக்கறது எது அப்படின்னா நம்மளோட திப்பிலி. இதனால தான் நம்ம இந்த திப்பிலியை வந்து ரசத்தில் சேர்க்குறோம். இது மாதிரி இல்லைங்க, நம்ம சாம்பார் பொடி எதில் வேணாலும் நம்மளோட திப்பிலியை சேர்த்தோம்னா நம்மளோட உமிழ்நீர் அதிகமாகும், ஆரோக்கியமாக இருக்கும், ஜீரணசக்தி கிடைக்கும். இது எல்லாத்துக்குமே திப்பிலியோட நல்ல வரப்பிரசாதமாக இருக்குங்க. அதே மாதிரி மஞ்சள் வந்து வறுக்கக்கூடாதுங்க. இந்த வரலி மஞ்சள் வந்து இப்படியே போட்டு அரைச்சோன்னா அறவிடாதுங்க. தட்டிட்டு அரைக்கணும், தட்டிட்டு அரைச்சிக்கலாங்க. இது கூட இப்போது நம்ம வறுத்ததெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு எடுத்துட்டு பொடி எப்படி ஃபைனாக வருதுன்றதை காமிக்கிறேன். இப்போ மிக்சியில் போட போகிறேன்.
இந்த மஞ்சள் பொடி பண்ணி இப்படி எடுத்து வச்சுருக்கேன். அது அப்படி போட்டால் மிக்ஸி அரைக்காதுங்கிறதுக்காக இப்படி பொடி பண்ணியிருக்கிறேன். இந்த பொடியை தான் தூக்கி திருப்பி போட்டுக்க போகிறேன். பாருங்க, நல்லா ஃபைனாக அரவட்டுருச்சு. இப்போ நான் இந்த பவுலில் மாத்துறேன். எவ்வளோ மணமாக கலர்ஃபுல்லாக அருமையான ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. வச்சு பாருங்களேன், உங்கள் வீட்டுக்கார் இனி ஒரு டம்ளர் வேணும்னு கேட்டு வாங்கி குடிக்க போகிறார். பாருங்க, சுவைச்சு மகிழுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து மல்லிப்பொடி செய்ய போகிறோம். மல்லியில் சில மல்லிகளில் வந்து கரம்பு இருக்கும், அப்புறம் குச்சி குச்சியாக இருக்கும். இதை வந்து நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி நல்ல மல்லியாக வந்துடும். கருசக்காட்டு மல்லின்னு வாங்குங்க, அதுதான் நாட்டு மல்லி. வெள்ளை மல்லியெல்லாம் வாங்காதீங்க, அது ஹைப்ரிட் மல்லி, அது அவ்வளவுக்கு நல்லது இல்லை. அதனால் இந்த கருசக்காட்டு மல்லி இந்த மாதிரி கருப்பாக சின்ன சின்ன மல்லியாக இருக்கும், பெருமல்லி வாங்காதீங்க. தூள் விழுகாது, சின்ன சின்ன மல்லியாக இருக்கிறத வாங்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதை வேணும்னா அடுப்பில் வச்சு சூடு வர எடுத்துக்கலாம், இல்லை அப்படியே போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம். இதையும் நீங்கள் மிஷினில் அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நான் மிக்ஸியில் போட்டு காமிக்கிறேன். நல்ல மணம் இருக்குது பாருங்க, இது மாதிரி நல்ல நைஸாக வருங்க. மிஷினில் அரைச்சிங்கன்னா இது மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக வரும். இப்போ பாருங்க, நான் மிக்சியில் அரைச்சிட்டேன் பாருங்க, நைஸாக தான் இருக்கு. இதை விட இனியும் கொஞ்சம் நைஸ் வேணும்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிங்கன்னா நல்லா இது மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்ல நைஸ் பவுடராக கிடைக்குங்க. இதையும் நீங்கள் வந்து வருஷத்துக்கு வச்சுக்கலாம், கெட்டே போகாது. நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த இதுவும் வராதுங்க, பூச்சி புழு எதுவுமே வராது. இது கெட்டு போகும், எக்ஸ்பைரி ஆகும், எந்த பயமும் வேண்டாம். இப்போது நம்ம மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி இதெல்லாம் நம்ம கடையில் போய் வாங்காமல் சுத்தமான முறையில் எந்த கலப்படமும் இல்லாமல், ரசாயன கலப்படம் இல்லாமல், கலரிங் ஏஜென்ட் இல்லாமல் நம்ம வீட்டில் தயார் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது வருஷமானாலும் கெட்டு போகாதுங்க. இந்த வருஷம் சீசன் அறுவடை சமயத்தில் இதை வாங்கி பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த சீசன் அறுவடை சமயம் வரைக்கும் இது இருக்கும். உங்களுக்கு கெட்டு போகும், பூசணம் பூத்து போகும், எந்த பயமும் வேண்டாம். குழந்தைங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்குங்க. இப்போது மிளகாய் எப்படி அரைக்கிறதுன்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மிக்சியில் வந்து இந்த மிளகாயை போட்டு அரைச்சோன்னா பொடி முடிஞ்சது. ஆனால் இதில் மிளகாயில் வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து இது மாதிரி குண்டு மிளகாய், இனியொன்று வந்து நீல மிளகாய். நம்ம குண்டு மிளகாய் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்மளோட குளிர்ச்சிக்காக யூஸ் பண்ணுறோம். நீல மிளகாய் நம்ம உபயோகம் பண்ணோன்னா அது நம்மளோட ஹீட்டை அதிகம் பண்ணி கொடுக்குது, அது வந்து நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது இல்லை. அதனால் நம்ம எவ்வளோக்கு அளவு நீல மிளகாயை தவிர்த்துக்க முடியுமோ அவ்வளோக்கு அளவு தவிர்த்துக்கலாம். இப்போ அதே மாதிரி தான் நான் குண்டு மிளகாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதில் இது மாதிரி நல்ல சிவப்பாக இருக்கிறதா பார்த்து வாங்கணும். அதில் ஆட்டி பார்த்திங்கன்னா நிறைய விதை சத்தம் கேட்கணும், அதுதான் நாட்டு மிளகாய். இந்த மாதிரி கருப்பாக இருந்தது பழைய மிளகாய் தான் இப்படி கருப்பாக இருக்கும். பழைய மிளகாய் வாங்கினீங்கன்னா காரம் கம்மியாயிடும். இந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கலாங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த காம்பு நறுக்கி இருக்கணும். இந்த காம்போடு போட்டு அரைச்சிங்கன்னா சீக்கிரம் உளுத்து போயிடும். இது இந்த தடவை அறுவடை காலத்தில் வாங்கி பக்குவம் பண்ணி காயை போட்டு இது மாதிரி சுத்தம் பண்ணி அரைச்சி வச்சிங்கன்னா அடுத்த வருஷம்
அறுவடை காலம் வரைக்கும் இது கெட்டு போகாது, இதுக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது, புழு வைக்காது, கடைசி வரைக்கும் நம்ம உபயோகம் பண்ணுறதுக்கு நல்ல இதுவாக இருக்கும். இப்போ நான் இதை மிக்சியில் போடுறேன். அவங்கவுங்களுக்கும் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை அளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 100 கிராம் பக்கம் எடுத்துருக்கேன். மிக்சி மிஷினில் அரைக்கணும்னா 1 கிலோ அளவு தேவைப்படும். இப்போ நான் சும்மா மாதிரிக்காக எடுத்துருக்கிறேன். பாருங்கள் நல்லா அரைச்சிடுச்சு. இதை நீங்கள் மிக்சியில் தான் அடிக்கணுங்கிறது இல்லை. 1 கிலோ மிளகா எடுத்துகிட்டு போனீங்கன்னா அழகாக மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் நம்மளோட தனி மிளகாத்தூள் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக, கலரிங் ஏஜென்ட் இல்லாமலே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இதனோட ஆரோக்கியமும் இதே மாதிரி அருமையாக இருக்குங்க. எல்லோரும் வீட்டில் பயன்படுத்தி பாருங்கள். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மஞ்சள் பொடி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொதுவாக இப்படி தான் வருங்க. பொங்கல் அன்னைக்கு நம்ம பொங்கல் பானையில் கட்டுவோம் இல்லைங்களா, அதிலிருந்து தான் வாங்கணுங்க. அந்த வாங்கினோன்னா மேலே இருக்கிற தலையை வெட்டிட்டு எடுத்தோன்னா இது மாதிரி வேர் வேறாக இருக்கும். இந்த வேரெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணோன்னா இவ்வளோக்கு மேலே வேஸ்ட்டு போகுங்க. இப்படி நல்லா சுத்தம் பண்ணிட்டு நல்லா கழுவணுங்க. மண் போக அலசிட்டு இது மாதிரி சின்ன சின்ன வில்லையாக நறுக்கி காய வச்சுக்கணும். நல்ல வெயிலில் காய வச்சதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் நான் இதை மிக்சியில் போட போகிறேன். இது எவ்வளோ தூரம் அரைக்கும்ன்றதுல ஆனால் மிஷினில் போட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப நல்ல ஃபைன் பவுடராக வரும். இதுவும் வருஷத்துக்கு வச்சுக்கலாம், பூச்சி வராது. இந்த தடவை விளைஞ்ச புது மஞ்சள், தை மாதம் விளைஞ்ச புது மஞ்சள் வாங்கினீங்கன்னா அடுத்த தடவை தை மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க. தைக்கு தை தான் மஞ்சளோட சீசனே. நம்ம பொங்கல் வரும்போது தான் சீசன் வரும். அதே மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த சமயத்தில் வாங்கினீங்கன்னா விலையும் கம்மியாக இருக்கும். பாருங்கள் இயற்கை முறையில் கெமிக்கல் கலக்காத சுத்தமான சுவையான மஞ்சள் தூள் ரெடி ஆயிடுச்சு. மனம் இப்போமே தூக்குதுங்க. எல்லா நல்ல மனமாக இருக்குதுங்க. ஹாலே மனம் கலப்புதுங்க. நீங்களும் செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. இப்போது பிரியாணி மசாலா பொடி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். பட்டை 1/2 கிலோ, கிராம்பு 25 கிராம், ஏலக்காய் 25 கிராம், இந்த பூ வந்து ஒரு 10 பூ, அன்னாசி பூ, மிளகாயும் 25 கிராம். இந்த இலை வந்து ஒரு 2 இலை, எண்ணிக்கையில் ஒரு 2 இலை வச்சுக்கோங்க. இதே மாதிரி இந்த அன்னாசி பூவும் ஒரு 10 எண்ணிக்கை இருந்ததுன்னா போதுமானது. இது தாங்க ரொம்ப சிம்பிளாக சுலபமாக இருக்குல்ல. இப்போது பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நம்ம எவ்வளோ அளவு வேணுன்றதை பார்த்தோம். இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். வேறு ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சுலபம். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்திங்கனாலும் இல்லை மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்திங்கனாலும் பிரியாணி மசாலா தயாராகிடும். பாருங்கள் இப்போது நான் இதை போடுறேன். இதுக்கு முன்னாடி இதை நல்லா பொடிச்சுக்கணுங்க. இது சில இதெல்லாம் வந்து உடைக்க முடியாது. அதனால் நீங்கள் ஒரு கல் வச்சோ இல்லை உரல், இந்த இதுவெல்லாம் இடிக்கிற குட்டி உரல் இருக்குது இல்லைங்களா, அதில் போட்டு தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வரும். இல்லைன்னா மிக்ஸி போயிடும், அப்புறம் பெரிய பிரச்சனையாயிடும் இல்லைங்களா. அதனால் இது மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. கூட மிளகாய் சேர்க்குறேன், 10 பூ அன்னாசி பூ சேர்க்குறேன், 25 இலக்காய் சேர்க்குறேன், 2 பிரிஞ்சி இலை சேர்க்குறேன், இந்த 25 கிராம் கிராம்பு சேர்க்கணும். இவ்வளோ தாங்க. இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாங்க. பாருங்கள் அரைச்சிருச்சு. இது இப்படி தான் இருக்குங்க. நம்ம தான் சலிச்சு எடுத்துக்கணும்.
எவ்வளோ மனமான பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நீங்களும் உங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சு அசத்துறீங்களா? கீரை சாதப்பொடி, மிளகாய் பொடி, மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி, பிரியாணி மசாலா பொடி, ரசப்பொடி, எவ்வளோ அருமையாக நம்ம வீட்டிலே பொடி சமையல் தயார் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. எவ்வளோ எளிமையாக சுலபமாக வீட்டிலே ஆறு விதமான பொடி தயார் பண்ணோம் பார்த்தீங்களா. கொஞ்சமாக இருந்தால் நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாங்க. இதை விட இன்னும் கொஞ்சம் அளவு அதிகமாக வேணும்னா நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. இதில் செலவு ரொம்ப மிச்சமாகுங்க. வெளியில் நீங்கள் பொடியாக கடையில் காசு கொடுத்து வாங்குறத விட நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டோன்னா வீட்டில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இருக்கும், செலவும் மிச்சமாகும், நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும். இது எங்கே போய் கடையில் கொடுத்தாலும் கடையில் காசு கொடுத்து வாங்கினாலும் இந்த சந்தோஷத்தை வாங்க முடியாதுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கங்க, என் பேர் கௌசல்யாங்க. நான் கோயம்புத்தூர் கருமத்தம்பட்டியிலேருந்து வரேங்க. தற்சார்பு வாழ்வியலில் நம்மளுக்கு தேவையான அழகு சாதன பொருட்கள் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ செய்து காட்ட போகிறேங்க. இந்த அழகு சாதன பொருட்கள் அப்படிங்கிறதுல ஆறு பொருட்கள் வருதுங்க. அதில் முதல்ல முகம் கழுவும் பொடி, அதாவது ஃபேஸ் பேக்குங்க. ரெண்டாவது கண்மை, மூணாவது முடி வளர்ச்சி எண்ணெய், நாலாவது குங்குமம், அஞ்சாவது ஹேர்டை, ஆறு இயற்கை சென்ட் அப்படிங்கிற நறுமணை எண்ணெய். இது எப்படி செய்யலான்னு உங்களுக்கு நான் இப்போ செஞ்சு காட்டப்பேன். இயற்கையான முறையில் முகம் கழுவுற பொடி, அதாவது ஃபேஸ் பேக்குக்கு தேவையான பொருட்கள்: பன்னீர் ரோஜா 50 கிராம், மஞ்சள் பரங்கிக்காய் தோல் 50 கிராம், ஆரஞ்சு தோல் அல்லது ஆரஞ்சு தோல் பவுடர் 50 கிராம், வெள்ளரி விதை 50 கிராம், பாதாம் பருப்பு 50 கிராம், கசகசா 50 கிராம், முல்தானி மெட்டி அல்லது புற்றுமண் 50 கிராம். இப்போ முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, முகம் கழுவுற பொடி, அதாவது ஃபேஸ் பேக். இது என்னென்ன பொருட்கள் இருக்குது அதில்? நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது பன்னீர் ரோஸ், அதில் கொஞ்சம் எடுத்துக்கிறேங்க. அடுத்தது இதை வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துருக்குறேங்க. இது வந்து மஞ்சள் பரங்கிக்காய் தோல், இது தோல் எடுத்து நல்லா வெயிலில் உலர்த்தி வச்சுருக்குது, அது கொஞ்சங்க. இது ஆரஞ்சு பவுடர் எடுத்துருங்க, தோல் பவுடர். நீங்கள் ஆரஞ்சு எங்கூட தோல் எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இதை நான் கொஞ்சமாக போடுறேன். இது வந்து வெள்ளரி விதைங்க, இது கொஞ்சங்க. பாதாம் கொஞ்சங்க. அடுத்தது கசகசா, இது கொஞ்சம். முல்தானி மெட்டி அல்லது புற்றுமண், உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாங்க. இது நான் வந்து முல்தானி மெட்டி எடுத்துக்கிறேன், கொஞ்சமாக இதில் சேர்த்திக்கிறேங்க. இது எல்லாத்தையும் இப்போ அரைச்சி பவுடர் பண்ணிக்கலாங்க. இந்த பொடியை நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். நம்மளுக்கு நல்லா அரைச்ச பொடி கிடச்சிருக்குங்க. இந்த பொடியை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, 2 ஸ்பூன் பவுடர் எடுத்துகிட்டு தயிரில் சுத்தமான தயிர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி தேவைப்பட்ட அளவுக்கு பேஸ்ட் பண்ணிவிட்டு முகத்தில் அப்ளை பண்ணிட்டுங்க. ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் வச்சுட்டு கழுவலாங்க. முகம் வந்து ரொம்ப நல்லா பொலிவாகவும் நல்லா அழகாகவும் இருக்குங்க. இதில் ரொம்ப ஹீட் பாடியாக இருக்கிறவங்க, அதாவது பிம்பிள் இருக்கிற ஃபேஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து தயிரை விட்டுட்டு வெறும் தண்ணியில் கரைச்சும் கூட போட்டுக்கலாங்க. கண்மை செய்ய தேவையான பொருட்கள்: விளக்கெண்ணெய், அகல் விளக்கு, திரி. இந்த திரி வந்து கரிசலாங்கண்ணி சாரில் முக்கி எடுத்து காய வச்சு திரும்ப முக்கி திரும்ப காய வச்சு இந்த மாதிரி 7 தடவை காய வச்சு எடுத்த திரியை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போங்க இயற்கை கண்மை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல்ல 2 விளக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. திரி வச்சுட்டுங்க. இதோட நிறையா விளக்கெண்ணெய், நல்லா சுத்தமான விளக்கெண்ணெய் எடுத்துக்கலாங்க. இப்போங்க அகல் விளக்கில் நம்ம எண்ணெய் ஊற்றி தயாராக வச்சுருக்குறோம். அந்த விளக்கில் பக்கம் பக்கமாக இப்படி ஒட்டின மாதிரி வச்சுக்கலாங்க. இதுக்கு மேலே நான் இந்த விளக்கை இப்படி கமிழ்த்து வைக்க போகிறேன். ஆனால் இப்போது ரொம்ப ஒட்டின மாதிரி வச்சா அந்த தீபம் வந்து எரியாதுங்க. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா,
இந்த மாதிரி ஒரு தாயக்கட்டை எடுத்து அதை அதை ஹைட் பண்ணுறேங்க. இப்படி மேலே வச்சு கொஞ்சமாக ஹைட் பண்ணி வச்சிடுறேங்க. இப்போ இந்த அகல் விளக்க அது மேலே கவுழ்த்தி வைக்கிறேங்க. இந்த மெத்தடில் நீங்கள் அப்படியே ரொம்ப நேரம் விடணும். அப்போ உங்களுக்கு அந்த தீபத்தில் இருக்கிற கறி வந்து இந்த அகல் விளக்கில் படுங்க. இந்த மாதிரி விளக்க வந்து கவிழ்த்தி வைக்கும்போதுங்க கொஞ்சம் அந்த விளக்கில் அகல் விளக்கில் வந்து விளக்கெண்ணை தடவி வச்சுட்டிங்க அப்படின்னா திரும்ப எடுக்கும்போது அந்த கறி வந்து உங்களுக்கு சுலபமாக நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு வருங்க. இந்த இதில் வந்து நீங்கள் ஒரு அரை மணி 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் அதை அப்படியே வச்சுருக்கோன்னு. அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய கறி இருக்கும். அந்த கறி தான் வந்து நம்மளுக்கு கண்மையாக மாறப்போகுது. அதனால் அதிகபட்சமாக எவ்வளோ வருமோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. அரை மணி நேரம் ஆகும் அதுக்கு. சரிங்க, இப்போது அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இந்த விளக்கில் எவ்வளோ கறி பிடிச்சிருக்குதுன்னு பாருங்கள். இதை எப்படி நம்ம கண்மையாக மாற்றுறோங்கிறத பார்க்கலாங்க. கண்மைக்கு முதல்ல இந்த அகல் விளக்கில் படிஞ்சிருக்கிற கறியை இந்த மாதிரி முதல்ல எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கண்ணாடி பாட்டில் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாட்டிலுக்குள்ளே இந்த கறியை நல்லா பொடிச்சு விட்டுருங்க. இப்படி பொடிச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு உள்ளே போட்டுருங்க. இதற்குள்ளே வந்துங்க ரொம்ப அதிகமாக இல்லாமல், இப்போ வந்து நான் சுத்தமான விளக்கெண்ணே எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு ட்ராப் அல்லது 2 ட்ராப் விட்டுட்டுங்க. இதை நம்ம இப்போ கலக்கணுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் கெட்டியாக கலக்குறீங்களோ அந்த அளவுக்கு மை வந்து உங்களுக்கு கண்ணிலிருந்து வலிஞ்சு வராதுங்க. இல்லைன்னா இப்போது நீங்கள் ஒரு ட்ராப் எண்ணெய் அதிகமாக விட்டுருந்தாலும் இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்கிறனால திரும்ப ஒரு ட்ராப் நான் சேர்த்திக்கிறேங்க. அதிகமாக எண்ணெய் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்மை வந்து கண்ணிலிருந்து வலிஞ்சு கீழே வரைக்கும் வந்துடும். இப்போங்க இயற்கையான கண்மை தயாராகிடுச்சுங்க. இந்த கண்மை வந்து கண்ணுக்கு போடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லா குளிர்ச்சிங்க. கண் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து இது திருஷ்டி போட்டாவும் பயன்படுத்தலாம். பெரியவங்க இதை உபயோகப்படுத்தும் போது எதிர்மறை சக்திகளை விளக்கும், நேர்மறை சக்திகளை ஈர்க்குங்க. உடம்புக்கு நல்லது. இதை நீங்கள் எல்லாருமே வீட்டில் மிக எளிமையாக தயாரித்து பயன்படுத்தி பயன்பெறுங்க. முடி வளர்ச்சி எண்ணெய் செய்ய தேவையான பொருட்கள்: தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டர், நாட்டு செம்பருத்தி பூ இதழ் 10, கருவேப்பிலை 1 கைப்பிடி, மருதாணி இலை 1 கைப்பிடி, கிறிஸ்தலாங்கண்ணி இலை 1 கைப்பிடி, நெல்லிக்காய் 1, குறுமிளகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், கற்றாழை 1 சிறிதளவு. முடி வளர்ச்சி எண்ணெய் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கரிசலாங்கண்ணி எடுத்து போட்டுக்கலாம். நான் இதை வந்து இப்போது மிக்சியில் அரைக்கிறேன். நீங்கள் வந்து ஆட்டாங்கல்ல அரைச்சது தான் சிறப்பாக இருக்கும். நல்லா எல்லாத்தையும் பச்சையாக போடணுங்க. நெல்லி போட்டாச்சு. இப்போது 1 டீஸ்பூன் குறுமிளகு போட்டோம். 1 டீஸ்பூன் வெந்தயம் போடுறோங்க. கொஞ்சமாக கத்தலை சேர்த்திக்கலாம். செம்பருத்தி பூ சேர்த்திக்கலாம். இப்போ இதையும் மிக்சியில் போட்டு அரைக்கிறோம். இப்போ அரைக்கும் போதுங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. 1:2 அரைச்சாவே போதும். இப்போ பாருங்கள் ரொம்ப நைஸாக இல்லாமல், ரொம்ப பருவருன்னு இல்லாமல் ஒரு மீடியமான பதத்துக்கு இந்த கலவையை நம்ம அரைச்சி எடுத்துருக்குறோம். இதை வந்து நம்ம இன்னும் எண்ணெயில் வச்சு காய்ச்சப்போம். இரும்பு வடைச்சட்டி தான் ரொம்ப நல்லதுங்க மற்ற வடைச்சட்டி விட. இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இருக்குதுங்க. நம்ம அரைச்சி வச்சு இந்த கலவையை இப்போ எண்ணெய்க்குள்ளே போடலாம். நல்லா கலக்கி விடணுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாங்க.
ரொம்ப முழுசாக எரிஞ்சுது அப்படின்னா எண்ணெய் ரொம்ப குடிக்கும். சிம்மில் வச்சு காய்ச்சினா மட்டும்தான் அந்த எண்ணெயோட பக்குவம் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா கலக்கி விடுங்க. எண்ணெய் கொதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்குது. இந்த கலவை வந்து எண்ணெயில் நல்லா கொதித்து வேகணும். எண்ணெய் நல்லா கொதிக்குதுங்க. இந்த கலவை வந்து நல்லா எண்ணெயில் வேகும்போது இப்படி வந்து உங்களுக்கு பபுள்ஸ் வரும். இந்த எண்ணெய் ரெடி ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற கலவை வெந்து எண்ணெய் வந்து அமைதியாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து எண்ணெய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து கொதிக்கிறது குறைஞ்சி நம்ம போட்ட பச்சை கலர் கலவை வந்து அப்படியே கலர் மாதிரி ப்ரௌன் கலருக்கு மாறிட்டு இருக்குது. இப்போ இது இந்த கொதிக்கிறது வந்து அமைதி ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு எண்ணெய் தயாராகிடுச்சுன்னு அர்த்தங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எண்ணெய் தயாராகிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து பச்சை கலர்லேருந்து ப்ரௌன் கலருக்கு மாறிடுச்சுங்க. இப்போது எண்ணெய் நம்மளுக்கு தயாராக இருக்குது. இதையே எண்ணெய் ஆறினதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணியில் வடிகட்டி ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தலைக்கு தேய்க்கிறதுக்கு எண்ணெய் ரெடியாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த எண்ணெய் தயாராக இருக்குதுங்க. இந்த எண்ணெயை பயன்படுத்தும் போது முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக வளரும். முடி கொட்டுறது நல்லா கண்ட்ரோல் ஆகும். உங்களுக்கு பொடுகு தொல்லை நீங்கும். முடி நல்லா கருமையாக இருக்கும். எல்லாரும் வீட்டில் இந்த எண்ணெயை தயாரித்து பயன்படுத்தி பயன்பெறுங்க. இப்போது தற்சார்பு வாழ்வியலில் அழகு சாதன பொருட்கள் 6 பொருட்களை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோங்க. இதில் அனைத்து பொருட்களையும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். நம்ம இப்போ குங்குமம் தயாரிக்க போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, விரலி மஞ்சள் 50 கிராம், வெண்காரம் 25 கிராம். இதை வந்து கட்டியாக தான் கிடைக்குங்க. நம்ம வாங்கி அந்தளவுக்கு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் குங்குமம் சிறப்பாக செய்ய முடியுங்கிறதுனால பொடி பண்ணியிருக்கேங்க. இது வந்து படிகாரம், அதுவும் 25 கிராம், அதையும் பொடி பண்ணியிருக்கேங்க. ஜவ்வாது நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ப. இது ஒரு 5 எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய். வாங்க, நம்ம குங்குமம் எப்படி தயாரிக்கிறோங்கிறத இப்போ செஞ்சு பார்க்கலாம். வெங்காரத்தை எடுத்துங்க. தேவைப்பட்ட அளவு இந்த லெமன் ஜூஸ் கூட உள்ளே போட்டு இதை மிக்ஸ் பண்ணி வைக்கிறேங்க. இது நல்லா கலந்ததுக்கப்புறம் படிகாரம் எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் சேர்த்து இதுக்குள்ளே கலக்கிறேங்க. நல்லா கலந்து வரணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல குங்குமம் வந்து கலர் நல்லா வரும். இதுக்கு இதில் கட்டியாக இருந்ததுனாங்க நம்ம மஞ்சள் பொடி கூட சரியாக கலங்காது. அதனால் லெமன் ஜூஸில் முதல்லையே இந்த படிகாரம் வெங்காரத்தை நல்லா கலக்கி வச்சுக்கணுங்க. இப்போ கலங்கிருச்சுங்க. இதை எடுத்து இந்த பவுலில் இந்த லெமன் ஜூஸை ஊற்றி இந்த மஞ்சள் பொடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்க. புட்டு மாவு மாதிரி பிசிறி வைக்கணும். இப்போ இந்த மஞ்சள் தூளை வந்துங்க லெமன் ஜூஸ் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து புட்டு மாவு பதத்துக்கு நல்லா பிசிறி வைக்கணுங்க. எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குங்குமம் நல்லா வருங்க. நல்லா கட்டி இல்லாமல் பிசிறி வைங்க. பார்த்தீங்களா, கலர் மாறுது பாருங்களேன். ஒரு ஆரஞ்சு கலர் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. இது வெயிலில் காய் காய் தான் நம்மளுக்கு இன்னும் நல்ல குங்குமத்தோட அந்த சிகப்பு நல்ல வண்ணமான கலர் கிடைக்கும் உங்களுக்கு. நமக்கு இப்போ நல்லா வெயிலில் காஞ்சி 3-5 நாள் வரைக்கும் வெயிலோட தன்மை பொறுத்து நல்லா காஞ்ச உங்களுக்கு இந்த குங்குமம் ரெடியாக இருக்குதுங்க. இது கூட பசவுக்காக ஒரு 2-3 ட்ராப் நல்ல எண்ணெய் சேர்த்திக்கிறோம். நம்மளோட விருப்பத்துக்கேற்ப மனத்துக்காக ஜவ்வாது சேர்த்திக்கிறேங்க. இதை நல்லா கலக்கி வைக்கணுங்க. நம்மளுக்கு இப்போங்க இயற்கையான குங்குமம் தயாராக இருக்குதுங்க. இது எந்த கெமிக்கலும் இல்லாத சுத்தமான குங்குமங்க. இது நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பயன்படுத்தலாம். மிக எளிமையான மெத்தடுங்க இது. இயற்கை ஹேர் டை செய்ய தேவையான பொருட்கள்: மருதாணி பொடி 50 கிராம், அவரி இலைப்பொடி 50 கிராம்.
இப்போ நம்ம இயற்கை ஹேர் டை எப்படி அப்ளை பண்ணுறங்கிற மெத்தடை பார்க்கலாங்க. முதல்ல மருதாணி பொடி எடுத்துங்க, நைட்டே ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு காலையில் தலைக்கு தேய்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட தலைமுடி வந்து எண்ணெய் இல்லாமல் சுத்தமாக இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம இந்த கலர் நல்லா நம்மளோட தலையில் ஒட்டுங்க. இதே 6 மணி நேரம் கழித்து தலையில் நல்லா பூசி 1 மணி நேரம் ஊற வைங்க. அதுக்கப்புறமா தலையை வெறும் தண்ணியில் அலசி விட்டுருங்க. அலசதுக்கப்புறம் நல்லா காஞ்சிருக்கணும் நம்ம முடி. காஞ்சதுக்கப்புறங்க திரும்ப இந்த அவுரி பொடி எடுத்துங்க, தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடுங்க, வெறும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ண உடனே தலையில் அப்ளை பண்ணிடுங்க. மருதாணி பொடி வந்து 6 மணி நேரம் ஊற வச்சு அப்ளை பண்ணாதான் அதோடய கலர் நம்மளுக்கு வருங்க. ஆனால் இந்த அவுரி பொடியானது நீங்கள் தண்ணியில் கரைச்சி ரொம்ப நேரம் வச்சுட்டீங்க அப்படின்னா கலர் நம்மளுக்கு தலையில் ஒட்டாதுங்க, சீக்கிரமாக நம்மளோட கலர் விட்டு போயிடும். அதனால் அவுரி பொடியை கரைச்ச உடனே தலையில் அப்ளை பண்ணிடுங்க. ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி தலையை வெறும் தண்ணியில் அலசிடுங்க. அலசினதுக்கப்புறம் நல்லா காய வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கருப்பு கலர் கிடச்சிருக்கும், முடி நல்லா ஷைனிங்காக இருக்குங்க. இதில் வந்து நீங்கள் கெமிக்கல் ஷாம்பு எதுவும் போடாமல் நம்மளோட இயற்கை ஷாம்பு போட்டிங்கன்னா அப்படியே 3 வாரத்துக்கு உங்களுக்கு அந்த கலர் அப்படியே இருக்கும். கலர் போகும்போது திரும்ப இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் டை தயாரித்து அடிச்சுக்கலாம். இது வந்து உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லதுங்க, கண்ணுக்கு எந்த தீங்கும் கிடையாது. இது இயற்கையான முறையில் செய்கிறதுனால முடிக்கு எந்தவித பக்க விளைவும் கிடையாதுங்க. இயற்கை சென்ட் செய்ய தேவையான பொருட்கள் பீங்கான் பாத்திரங்க. இது பீங்கான் பாத்திரத்தை தவிர வேறு எந்த பாத்திரம் சில்வரோ கண்ணாடியோ உபயோகப்படுத்தக்கூடாதுங்க. பீங்கான் பாத்திரத்தில் தான் இந்த சென்ட் வந்து உங்களுக்கு சிறப்பாக வரும். அடுத்தது ஸ்டெக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் 1 கால் லிட்டர் எடுத்துக்கலாங்க. பன்னீர் இதழ் ரோஜா இதை வந்து 1 கால் கிலோ மூழ்கிற அளவுக்கு நம்ம போட போகிறோங்க. காட்டன் கிளாத்து வாங்க இப்போ இயற்கை சென்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. முதல்ல இந்த பீங்கான் பாத்திரம் எடுத்துக்கிறேங்க. அதுக்குள்ள தேங்காய் எண்ணெயை ஊற்றுறேங்க. ரோஜா இதழ்களை எவ்வளவு அந்த எண்ணெய்க்குள்ளே முழுகிற அளவுக்கு போடலாமோ அந்த அளவுக்கு அளவு பார்த்து போடுங்க. உள்ளே கை படக்கூடாதுங்க. ஒரு கரண்டியோ ஸ்பூனோ வச்சு நல்லா அழுத்தம் உள்ள எந்த அளவுக்கு உங்களுக்கு எண்ணெயில் மூழ்கிற அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுங்க. நல்லா அழுத்தி விட்டுட்டு ஒரு வெள்ளை துணி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த வெள்ளை துணி எடுத்து இப்படி அதோடய வாய்ப்புறத்தில் தட்டு போட்டு வைக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி வெள்ளை துணி எடுத்து கட்டி ஒரு நூல் எடுத்துங்க. நல்லா இறுக்கமாக கட்டிங்க. 21 நாள் நீங்கள் திறந்து பார்க்க வேண்டியது இருக்காது. 21 நாள் அது எந்த தொந்தரவும் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டீங்க அப்படின்னா 21 நாள் கழித்து இதை அவிழ்த்து பார்க்கும்போது உங்களுக்கு ரோஜா இதழ்கள் வந்து சின்னதாக சுருங்கியிருக்குங்க அந்த எண்ணெயில். அந்த எண்ணெய் எடுத்து அப்படியே நீங்கள் வடிகட்டி எடுத்து வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நறுமண எண்ணெய் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் சேமித்து வச்சுக்கலாங்க. இந்த எண்ணெயைங்க நம்ம எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா, நம்ம கைகாலுக்கு தேய்ச்சி இதை சன்ஸ்கிரீனாகவும் பயன்படுத்தலாம், தலைக்கு தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்து நறுமணத்துக்கு பயன்படுத்தலாங்க. நம்ம இயற்கை சோப்பு தயாரிக்கும் போது இதையே உள்ள பயன்படுத்திக்கலாங்க. இதனால் நம்ம உடல் நல்லா புத்துணர்ச்சியோடு இருக்கும். இது மற்ற கடையில் கிடைக்கிற கெமிக்கல் சென்ட்டை விட இது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இதில் என்னென்ன பூ சேர்த்திக்கலாம், ரோஜா இதழ்கள் மட்டும் இல்லை, என்னென்ன பூ சேர்த்திக்கலான்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ, செண்பகப்பூன்னு உங்களுக்கு மனமுள்ள எல்லா பொருள் பூக்களுமே இந்த மாதிரி சென்ட் உபயோகப்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாங்க. இது மிகச்சிறந்த இயற்கை சென்ட்டுங்க. இந்த சென்ட் எளிமையாக வீட்லேயே செய்யலாங்க. இதை நம்மளோட உடம்புக்கு பயன்படுத்தும் போது நல்ல ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்குங்க. இதை அனைவரும் வீட்லேயே செஞ்சு பயன்படுத்தி பாருங்கள். கீரை சாதப்பொடி தேவையான பொருட்கள். கருப்புளுந்தம்பருப்பு 50 கிராம், கடலைப்பருப்பு 50 கிராம், மிளகு 10 கிராம், எள் 20 கிராம், கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு, பெருங்காயம் 10 கிராம், உப்பு தேவைக்கு ஏற்ப, முருங்கை கீரை காய வைத்தது 100 கிராம். கீரை சாதப்பொடி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம்.
இதனோட பேஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பருப்பு சாதப்பொடி நம்ம எல்லோரும் வீட்டில் சாப்பிட்ருக்குறோம். குழந்தைங்களுக்கு கீரை எப்படி சாப்பிட கொடுக்கறது அப்படிங்கிறது தாய்மார்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு ஒரு மாற்று வகையாக நம்ம இதை பயன்படுத்தலாம். இப்போது முருங்கைக்கீரையை வந்து பொடி பண்ணி கீரை சாத பொடியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு உளுந்தம்பருப்பு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். தோல் எடுக்காத உளுந்தம்பருப்பு தான் ரொம்ப நல்லது அப்படின்னு. தோல் எடுக்காத உளுந்தம்பருப்பு 50 கிராம் எடுத்திருக்கிறேன். கடலைப்பருப்பு 50 கிராம் எடுத்திருக்கிறேன். மிளகு வந்து 10 கிராம் போட்டிருக்கிறேன். எள் வந்து 20 கிராமு. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி. இது பெருங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 10 கிராம் அளவுக்கு, தேவையான அளவுக்கு உப்பு. இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த இந்த பொடி கூட என்னென்ன கீரை சேர்க்கலாங்கிறதையும் ஒரு இது பார்ப்போம். இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது முருங்கைக்கீரையை ட்ரை பண்ணி காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது இல்லாமல் வேறு என்னென்ன கீரை சேர்க்கலான்னா, குழந்தைங்க மெயினாக வந்து முடக்கத்தாங்கீரையை வந்து சாப்பிட மாட்டாங்க. எந்த வகையில் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அதுக்கு மாற்றாக இதை உலர வச்சு நம்ம இந்த பொடி கூட வறுத்து சேர்க்கும்போது அதனோட சுவையும் நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும். இது வந்து நிறைய பேர் பார்த்துக்கிறீங்களா என்னன்னு தெரியல. இந்த கீரை தான் முடக்கத்தாங்கீரை, இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கீரை தான் முடக்கத்தாங்கீரை. கால் வலி இந்த மாதிரி எலும்பு சம்மந்தமான வலிகளுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா துத்திக்கீரை. இது நிறைய நம்ம வீட்டு ஓரங்களில் வேலி ஓரங்களில் அடர்ந்து இருக்கோம். ஆனால் அதனோட பயனை நம்ம வந்து அனுபவிச்சது கிடையாது. இனிமே நம்ம அனுபவிப்போம். இப்போ தான் தெரிய வந்திருக்கிறோம். இனி அதை விடாமல் உபயோகம் பண்ணி நம்ம நல்ல பலன்களை நம்ம அனுபவிப்போம். இதுதான் துத்திக்கீரை. இந்த பூ இப்படி இருக்கும். இதனோட காய் பார்த்தீங்கன்னா இது இப்படி இந்த மாதிரி இருக்கும். இதுதான் துத்திக்கீரை. இதையும் நாம் வந்து இலையை இதே மாதிரி நிலக்காய்ச்சலில் போட்டு காய வச்சு எடுத்து பண்ணலாம். ஒருவேளை நிலக்காய்ச்சலில் போடுறதுக்கு எங்களால் முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வெறுமை இருப்பு சட்டியோ வடை சட்டியோ வச்சு நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இப்போது நம்ம இந்த கீரை சாதப்பொடி வறுத்து எப்படி சேர்க்கறது அப்படிங்கிற எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். முதல்ல இப்போ வறுக்கிறது எப்படின்றத பார்ப்போம். இப்போது வடை சட்டியை அடுப்பில் வச்சுருக்கேன். வடை சட்டியை சூடாகிட்டுருக்குது. நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் முதல்ல இந்த கனமாக கொஞ்சம் வேகிறதுக்கு கடினமாக இருக்கிற கடலைப்பருப்பை முதல்ல போட்டுக்கிறேன். பாருங்க இப்போ வறுபடுறதுக்கு ஆச்சு. இது மாதிரி கருக விடாமல் பொன்னரமாக ஒரே மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இப்போது நம்மளோட கடலைப்பருப்பு வறுத்தாச்சு. அடுத்ததான் நம்மளோட உளுந்தம்பருப்பை வறுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த கருப்பு உளுந்து வறுத்துட்ருக்கோம். இது ரொம்ப சோக்க விட்டுட்டிங்கன்னா கசப்பு தட்டி போயிடுங்க. அதனால் இது வறுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பக்குவமாக பார்த்து வறுத்துட்டிங்கன்னா இதை விட சுவை வேறு எதுலேயுமே இல்லை. பாருங்கள் நிமிஷம் வறுத்தாச்சு, வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி நல்லா சிவப்பு கலராக வரும்போது அதை எடுத்துக்கணும். அடுத்தது நம்ம மிளகு போட்டுக்கலாங்க. இந்த மிளகு வெடிச்சதுன்னா பக்குவமாயிடுச்சுன்னு அர்த்தம். மிளகோட வாசமும் வருங்க. அடுத்ததான் நம்மளோட எள்ளை வந்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட சேர்க்க வேண்டாம். எள்ளு மட்டும் கடைசியாக தான் நம்ம அதை அடிப்போங்க. முன்னாடியே அது கூட சேர்த்தா ரொம்ப இது மாறி போயிடும். எள்ளுக்கு இது வந்து மிதமான தீ இருந்தால் போதும். ரொம்ப தீ இருந்தால் சட்டுன்னு கருகி போயிடும். எள்ளு எப்போ பொரியுதோ அப்போ எடுத்துடலாம். பாருங்க வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு.
பொரியுது. இப்போ நம்மளோட பெருங்காயத்தை பொரிச்சுக்கலாம். பெருங்காயம் சிலப்போ அப்படி கட்டியாக காஞ்சி போயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த அடுப்பில் வந்து நெருப்பில் வாட்டினீங்கன்னா இலக்கம் ஆயிக்கும். இலக்கமானால் இப்படி பிச்சு எடுக்க வந்துடும். இதெல்லாம் நீங்கள் முன்ன கூட்டியே வாங்கினோடனே தயவு செஞ்சு பெருங்காயம் தூள் பெருங்காயம் வாங்காதீங்க. இது மாதிரி கட்டி பெருங்காயம் வாங்குங்க. ஒரு நேரம் மெனக்கட்டாலும் சுத்தமான பெருங்காயமாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கும் நம்மளுக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இதை இது மாதிரி வாங்கி பிச்சு வெயிலில் காய போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ பொறிச்சு பொடி பண்ணிக்கலாங்க. எது பொரியலையோ லேசாக அப்படி கொஞ்சம் அமுக்கி விட்டிங்கன்னா பொரியறதுக்கு ஆரம்பிச்சிடும். பாருங்கள் நல்லா உப்பி வந்துருக்கு பார்த்தீங்களா. பாருங்கள் இப்படி இருந்துச்சுன்னா போதுங்க, நல்லாயிருக்கும். இது இப்போ எடுத்தாச்சுங்க. இப்போ உப்பு வறுத்துக்கிறேன். உப்பு வறுக்கும்போது கொஞ்சம் இது முருங்கைக்கீரையை போட்டு வறுத்தீங்கன்னா அதில் உள்ள அயோடைடு அந்த என்ன கெமிக்கல் போட்டிருந்தாலும் அது உடனே மாறிடுதுன்னு இருக்குங்க. நீங்கள் அதையும் செஞ்சு பாருங்கள். இது ஏற்கனவே உலர்த்தி தான் கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் காய பத்தாதனால இனி கொஞ்சம் உலர்த்திக்கிறேன். அதை இதை உலர்த்துறதுக்கு தீ ரொம்ப வேண்டாங்க. மிதமான இந்த தீயிலே போதும். சட்டியில் இருக்கிற சூடே சரியா போயிருங்க. அடுத்ததா நம்ம இப்போ கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலை தேங்காய் எண்ணெயை ஊற்றி பொரிச்சுக்கிறதா இருந்தாலும் பொரிச்சுக்கலாம், இல்லை இப்படி ட்ரையாக போட்டு எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். அது இனி கொஞ்சம் கூடுதல் வாசமாக இருக்கும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் மிக்சியில் போடுறேன். முதல்ல இந்த பயிறு வகைகளை போட்டு ஒரு தடவை அடிச்சுக்கிறேன். எள்ளு எப்பையும் கடைசியாக ரெண்டு சுற்று சுற்றி அள்ளினா போதும். முன்னாடியே போட்டு பவுடர் பண்ண வேண்டாம். பயிறு மட்டும் போட்டுக்கிறேன். பாருங்க நல்லா பொடியாக இருக்கு. இது மாற்றிட்டு இப்போ இது கீரையை போட்டுக்கிறேன். அப்புறம் திருப்பி ஒருக்கா இதை போட்டு அடிக்கும்போது சரியாக இருக்கும். கையில் அப்படி பொடிச்சிங்கன்னா பொடிஞ்சிரும். இப்போ திருப்பி இது போடுறேன். நல்லா அரைச்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருக்குது பார்த்தீங்களா. பசுமை தானேங்க நம்ம விரும்புகிறோம். வீட்டுக்குள்ளே முதல்ல பசுமை கொண்டு வந்துட்டு வெளியில் கொண்டு வரலாங்க.
பாருங்கள் நல்லா ஃபைன் பவுடர் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம சேர்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று இருக்குது, எள்ளு. இதுக்கு மேலே தான் அந்த எள்ளு சேர்க்கணும், முன்னாடியே எள்ளு சேர்க்கக்கூடாது. ரெண்டு திருப்பு திருப்பினா ரொம்ப நைஸாக வேண்டாம். ஏற்கனவே நம்ம அரைச்சாச்சு பாருங்க, எவ்வளோ சுலபத்தில் தயாராகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போவே சாப்பிடும் போல இருக்குல்ல, சுட சுட சாதத்தில் இதை போட்டு நெய்யோ தேங்காய் நெய்யோ விட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்களேன். உங்களுக்கும் வேலை மிச்சோங்க, பொடியை போட்டு கலந்து கொடுத்துட்டா ரெண்டு தட்டு சாப்பாடு சாப்பிட்டுப்பாங்க. பாருங்க அருமையான பசுமையான சாதப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை குழந்தைங்களுக்கு நெய்யிலையோ தேங்காய் நெய்யிலையோ பசைஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் எல்லா கீரையும் செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம இப்போது ஃப்ரெஞ்சு ஸ்மைலி சிப்ஸு செய்ய போகிறோம். வீட்லேயே இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் ராகி மாவு, மிளகு, உருளைக்கிழங்கு, இந்துப்பு, பொட்டுக்கடலை மற்றும் ஏதாவது ஒரு சிறுதானிய அரிசி, எண்ணெய். இதுக்கு எதுக்குமே நம்ம வந்து அளவு சொல்லலை, நமக்கு தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் செய்யும்போது உங்களுக்கே புரியும். வாங்க நம்ம இப்போது ஃப்ரெஞ்ச் ஸ்மைலிஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கட்டும். உங்களுக்கு பொரித்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அந்தளவு ஊற்றிக்கோங்க. நான் இப்போது 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் மாவு எல்லாம் எடுத்துருக்கேன். இப்போது நம்ம உருளைக்கிழங்கை நல்ல மைய மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சிட்டோம். இப்போது இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ராகி மாவை போட்டுக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், எவ்வளோ வேணுமோ அந்தளவு நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள் நான் இப்போ ஒரு 50 கிராம் அளவு தான் போட்டிருக்கேன். இதுக்கே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்துருச்சு. தண்ணி சேர்க்க வேண்டாம், தண்ணியோ பாலோ நீங்கள் சேர்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் குடிக்கும், அதனால் நம்ம அதை சேர்க்க வேண்டாம். இப்போது இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம பொட்டுக்கடலையும் சிறுதானியமாக அரிசி ஏதாவது ஒன்று சொன்னேன் இல்லையா, நான் வந்து சாம அரிசி எடுத்திருக்கேன், அதை பொடித்து அதை சலித்து வச்சுருக்கேன், அது கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன். இது எதுக்காக சேர்க்குறோன்னா அந்த மொறுமொறுப்புக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இப்போது கடைகளெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு பதில் அவங்க கார்ன்ஃப்ளவர் பொடி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அதை தவிர்த்துட்டு நம்மளோட இயற்கையான ஒரு விஷயமாக நம்ம யூஸ் பண்ணுற பொட்டுக்கடலையை நம்ம யூஸ் பண்ணி செய்கிறோம். இது கூட நம்ம இந்துப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கிட்டோம்னா சுவையாக இருக்கும். அதே மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகும் அதே மாதிரி நான் பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலக்க போகிறோம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போது நம்ம மாவை சப்பாத்தி உருட்டுற கட்டையால் வச்சு நல்லா உருட்டி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஸ்மைலி பண்ண போகிறோம், ஓகேவா. அதுக்காக நம்ம இந்த மாதிரி வட்டமாக ஏதாவது ஒரு மூடியை நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா. இப்போது இந்த வட்டமாக இருக்கிற மூடியை வச்சு ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஸ்ட்ரா எடுத்துட்டு நம்ம கண் செஞ்சுக்கலாம். அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்பூனை வச்சு அழகாக வாய் செஞ்சுக்கலாம். நம்மளோட ஸ்மைலி இப்போது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இவங்க எல்லாம் அழகாக சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம செய்து வச்சுருக்கிற ஸ்மைலியை எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க போகிறோம்.
இப்போது நம்ம ஃப்ரெஞ்ச் ஸ்மைலி சிப்ஸு அழகாக ரெடி ஆயிடுச்சு. இது குறைஞ்ச நேரத்திலே உங்களால் செய்திட முடியும். ஈஸியாக நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு வர்றது விட்டு வர நேரத்தில் நம்ம செய்திட முடியும். ஹெல்த்தியானது கூட ராகி மாவு போட்டிருக்கிறதுனால, உருளைக்கிழங்கு எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இதுவும் பிடிக்கும். இப்போது நம்ம பிஸ்கட் செய்ய போகிறோம். வீட்லேயே நம்ம பிஸ்கட் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 125 கிராம், நாட்டு சர்க்கரை 100 கிராம், பால் 3 டேபிள்ஸ்பூன் அளவிற்கு, வெண்ணெய் 75 கிராம் மற்றும் கோகோ பவுடர் 25 கிராம். இப்போ நம்ம பிஸ்கட் செய்கிறதுக்கு முதல்ல வெண்ணெயை ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்து வச்சுருக்கேன். 6 டேபிள்ஸ்பூன் அளவு, அதாவது 75 கிராம். அதை நம்ம நல்லா அடுத்தது நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து பாலில் நல்லா கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா கட்டி இல்லாமல் வரும். இப்போ நான் கட்டி இல்லாமல் நான் போட போகிறேன். கட்டி இல்லாமல் வந்ததுக்கப்புறமா நம்ம இதோட அளந்து வச்சுருக்க கோதுமை மாவை சேர்க்க போகிறோம். நீங்கள் இது கூட ராகி மாவு கம்பு மாவு கூட சேர்த்து பண்ணலாம். நான் இந்த பிஸ்கெட்டுக்குள்ளே க்ரீம் போடுறதுனால சர்க்கரையோட அளவை கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம 3 டேபிள்ஸ்பூன் அளவு பால் சேர்க்குறோம். அடுத்து நம்ம அளந்து வச்சிருக்க கோகோ பவுடர், இப்போ நம்ம நல்லா உருட்டி இந்த மாதிரி ஒரு உருண்டையை எடுத்துக்கலாம். இப்போது நம்ம சப்பாத்தி உருட்டுற கட்டையில் இது மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பிஸ்கட் ஷேப்பு கொண்டு வரணும் இல்லையா, அதுக்காக நம்ம இதை அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஓரமான மாவை திரும்பவும் நம்ம உருட்டி பிஸ்கட் செய்துக்கலாம். இப்போது நம்ம க்ரீம் பிஸ்கட் செய்ய போகிறோம். கடையில் நம்ம போர்போன் பிஸ்கட் வாங்குவோம் இல்லையா, அந்த ஷேப்பில் பண்ண போகிறோம். இப்போது போர்போன் பிஸ்கட்டில் ஓட்டை இருக்கும்ல, அதுக்காக நம்ம ஓட்டை வைக்கிறோம். இப்போது நம்ம பிஸ்கட் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சு இப்போ நம்ம குக்கரில் வைக்க போகிறோம். குக்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கேக் செய்தது போலவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அது பார்க்கலனா நல்லா பார்த்துக்கோங்க. வெறும் குக்கர் வச்சு அது மேலே குக்கரில் வைக்கிற தட்டு வச்சுருக்கோம். அது மேலே ஒரு தட்டில் இப்படியே நம்ம வச்சு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ண பிஸ்கெட்டை குக்கருக்குள்ளே வச்சுருக்கோம். இப்போது நம்ம இதை மூட போகிறோம். மூடும்போது கேஸ்கெட் இல்லாமல் விசில் இல்லாமல் மூடுறோம். நல்லா பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா கேஸ்கெட் போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க, விசில் கண்டிப்பாக கூடாது. சில பேர் மணல் போட்டு வைப்பாங்க, மணல் போட்டு வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே போடாமல் அப்படியே வச்சுருக்கேன். கேஸ்கெட் போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க, விசில் கண்டிப்பாக கூடாது. இப்போ நம்ம ஹோம்மேட் பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. 20 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆற விட்டிங்கன்னா இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். இதை வேணும்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். இப்போது நம்ம க்ரீம் செஞ்சு உள்ளே வச்சு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். இப்போ க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். க்ரீம் செய்ய தேவையான பொருட்கள் ஒன்றும் பெருசான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கிடையாது. வெண்ணெய், சர்க்கரை மற்றும் கோகோ பவுடர் தான் தேவை. இப்போ வந்து சர்க்கரை வந்து ஒரு 50 கிராம், இந்த அளவிற்கு நான் சொல்கிறேன். சர்க்கரை வந்து 50 கிராம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் பொடி பண்ணதாக வேணும். நீங்கள் பனங்கற்கண்டு எடுத்துக்கோங்க. பனங்கற்கண்டு ஈஸியாக உங்களுக்கு பொடி ஆகுங்கிறதுனால நான் சொல்கிறேன்.
50 கிராம் பனங்கற்கண்டு பொடி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன் அளவு, அதாவது ஒரு 35 கிராம் அளவு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் கோகோ பவுடர் வந்து ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டிங்கன்னா கசப்பாக இருக்கும், அதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு டேஸ்ட் வேணுமோ நீங்கள் அதை குறைச்சிக்கிறதா இருந்தாலும் குறைச்சிக்கலாம். இதை மூணையும் நல்லா நம்ம ஒரு பவுலில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு அந்த உள்ளே வர க்ரீம் வரும். இப்போ நான் சொன்ன மாதிரி க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த க்ரீமை உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணும்போது நல்லா பிஸ்கட் வந்து ஆறி இருக்கணும், ஏன்னா நம்ம இதில் பட்டர் போடுறோம் இல்லையா, அதனால் சூடாக இருக்கும்போது நீங்கள் போட்டிங்கன்னா அது மெல்ட் ஆகிடும். அதனால் நம்ம க்ரீம் பிஸ்கட்டுங்கிறபோது கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டிங்கன்னா அது மெல்ட் ஆகாது. இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இன்னொரு பிஸ்கட் எடுத்து ஒட்டிடலாம். அவ்வளோதான், இப்போது நம்மளோட போர்போன் க்ரீம் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போது வீட்டில் ஐஸ்கிரீம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள் பால், சர்க்கரை அல்லது பனங்கற்கண்டு பொடி, பிஸ்தா, பாதாம், முந்திரி, திராட்சை இதெல்லாம் பொடி செய்தது. இப்போது பாலை நம்ம நல்லா கொதிக்க வச்சு நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம இந்த பனங்கற்கண்டு பொடி சேர்த்து கண்டென்ஸ்டு மில்காக செய்து வச்சுருக்கோம். கண்டென்ஸ்டு மில்க்கு கடையில் வாங்கினா நமக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் போட்டு கிடைக்குங்கிறனால நம்மளே வீட்டில் செய்த கண்டென்ஸ்டு மில்க்கும் இந்த பிஸ்தாவை பொடி செய்தும் வைத்திருக்கோம். இப்போது நம்ம ஐஸ்கிரீமுக்கு சொன்ன கண்டென்ஸ்டு மில்க் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம், அதில் நாட்டு சர்க்கரையும் கலந்துருக்கு. இன்றைக்கி நான் பனங்கற்கண்டு பொடி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் நாட்டு சர்க்கரையோ இல்லை வந்து பனங்கற்கண்டு பொடி எது வேணாலும் போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை போடுறதா இருந்துச்சுன்னா பால் நல்லா ஆற வச்சு போடுங்க, இல்லைனா தெரிஞ்சிடும் சில டைமு. இப்போது அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம பொடிச்சு அதை ஆட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு கூல் மாதிரி வரும். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னு சொன்னால் நம்ம வந்து ஃப்ரீசரில் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 2 மணி நேரம் வைக்க போகிறோம். எதுக்காக ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வைக்கிறோன்னு சொன்னால் நம்ம ஃப்ரீசர் வந்து என்ன தன்மை உடையது, ஐஸ் கட்டியாக மாறக்கூடிய தன்மையுடையது. அப்போ ஏர்லாக் செய்யும்போது தான் நமக்கு வந்து ஐஸ்கிரீம் மாதிரி வரும், இல்லைனா கட்டியாக மாறிடும். அதனால தான் நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வைக்கிறோம். இப்போ போட்டு வச்சுட்டு 2 மணி நேரம் கழித்து எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், மிக்சியில் சுற்றி எடுக்க போகிறோம். அப்புறம் திரும்ப அதே பாக்ஸில் போட்டு திரும்ப ஃப்ரீசரில் 2 மணி நேரம் வைக்க போகிறோம். திரும்பவும் அதை எடுத்து நம்ம மிக்சியில் அடிக்கிறோம். இது மாதிரி 3 முறை செய்துட்டு 4வது முறை செய்யும்போது உங்களுக்கு நல்ல அந்த கடையில் வாங்குகிற ஐஸ்கிரீம் மாதிரியே நல்ல க்ரீமி ஸ்ட்ரக்சராக வரும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி 4 முறை வச்சு மிக்சியில் அடித்து அடித்து போடுறோம். நீங்கள் 2வது முறை வைக்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும், அது நல்லா திக்காக வரும். அப்போது நீங்கள் 2 பேட்சாக கூட போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஐஸ்கிரீமை ஃப்ரீசர்லேருந்து 2 மணி நேரம் கழித்து எடுத்து அதுக்கப்புறம் மிக்சியில் ஒரு டைம் அடித்து திரும்ப 2 மணி நேரம் வச்சு திரும்ப மிக்சியில் அடித்து இது மாதிரி 3 முறை செய்து இப்போ 4வது முறையாக வெளியே வந்திருக்கு. இப்போ நம்ம ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி தற்சார்பு வாழ்வியலான குழந்தை உணவுகளில் கேக், பிஸ்கட், சாக்லேட், ஐஸ்கிரீம், ஜூஸ் மற்றும் சிப்ஸ் எல்லாம் வீட்லேயே எப்படி செய்யலான்னு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம குழந்தைங்க எல்லாருமே வந்து ரொம்ப இந்த பேக்கரி ப்ராடக்ட்ஸ்க்கு தான் அடிக்ட் ஆகியிருக்கிறாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கூட நான் என் குழந்தைங்களுக்காக நான் ரொம்ப முயற்சி பண்ணி என்ன மாதிரி பிடிக்கும், எந்த மாதிரி அவங்க செஞ்சால் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி யோசித்து நான் பண்ணதான். நம்ம ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம கருத்தில் வச்சுட்டு நம்ம யோசித்தோன்னா நம்மளுக்கே புதுசு புதுசாக ப்ராடக்ட் தோணும் அப்படின்றதுக்கு உதாரணம் வேறு யாரும் எடுத்துக்க வேணாம், என்னையே எடுத்துக்கலாம். ஏன்னா நாங்கள் வந்து ஹோட்டல் பிஸ்னஸில் ஆல்ரெடி இருந்திருக்கோம், எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே ஹோட்டல் வச்சுருந்தாங்க. அப்படிங்கும்போது எல்லாமே எனக்கு தெரிஞ்சதாக இருந்தது. ஆனால் அதில் வந்து என்னென்ன கெடுதலான ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதை இன்றைக்கி நம்ம குழந்தைங்க எப்படி அடிக்ட் ஆகிருக்காங்க, அதிலிருந்து நம்ம எப்படி அவங்கள மீட்டு கொண்டு வர்றது அப்படின்னு யோசிக்க எனக்காக தோணுன சில விஷயங்களை வச்சு தான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கே நாம் செஞ்ச அந்த ஸ்மைலி சிப்ஸ் வந்து
பார்த்தீங்க அப்படின்னா, வெளியில் வாங்கும்போதோ இல்லை வந்து மற்றவங்க செய்யும்போதோ அவங்க வந்து மைதா மாவும் அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவும் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கேக் கூட நம்ம மைதா மாவு தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம தெரிஞ்ச சப்ஸ்டியூஷன்ஸை போடும்போது கண்டிப்பாக ஸ்பாயில் ஆகாமல் வரும். ஒன்று, கொஞ்சம் ருசி கூட குறைய வரும், அதை நம்ம குழந்தைங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம முக்கியமாக அடிக்ட் ஆகிருக்கிற 6 விஷயங்களை உங்களுக்கு உதாரணத்திற்கு நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் உங்கள் குழந்தைங்க எதை விரும்பி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி யோசிச்சு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இன்னும் கூட நிறைய ரெசிபீஸ் எங்களோட தற்சார்பு வாழ்வுக்கும் இந்த நிஷ்டை ப்ரோக்ராமுக்கும் கண்டிப்பாக வரும். நான் நிறைய ஃபீட்பேக்ஸும் அதே மாதிரி சஜஷன்ஸையும் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம். பனானா ஸ்மூத்தி நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். பால் 300 ml, பேரிச்சம்பழம் கொட்டை நீக்கியது 5, தேன் அல்லது பனங்கற்கண்டு பொடி, தேன் என்றால் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பனங்கற்கண்டு பொடி நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவும் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போது நட்ஸு எல்லாம் கலந்து வச்சுருக்கேன். இதில் நிலக்கடலை, கருப்பு திராட்சை, பிஸ்தா, அதுக்கப்புறமா பாதாம், முந்திரி சேர்த்துக்கலாம். எல்லாமே 30-30 கிராம் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தி வேணும் கம்மி வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவு. 2 வாழைப்பழம் நல்லா கனிஞ்சதை நம்ம எடுத்திருக்கோம். இப்போ நம்ம தற்கால உணவு வகையான குழந்தை உணவுகளில் ஸ்மூத்தி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பனானா மற்றும் நட் ஸ்மூத்தி செய்ய போகிறோம். நிறைய வகையான ஸ்மூத்திஸ் இருக்குது. இன்றைக்கி நாம் பனானா அண்ட் நட்ஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஏன் வாழைப்பழம்னா, நிறைய குழந்தைகள் இந்த மோஷன் ப்ராப்ளம்னால தவிக்கிறாங்க. அதுக்கு வந்து முக்கியமாக வாழைப்பழம் ரொம்ப தேவையானது. அது வந்து நிறைய பேர் அப்படியே கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி ரொம்ப கனிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக தொடவே மாட்டாங்க. அதனால் அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ரெண்டாவது அவங்க வயிற்றுக்குள்ளே எப்படியாவது போக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்னால கொண்டு வந்தது தான் இந்த ஸ்மூதி. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. இப்போது காலையில் சாப்பிடாமல் போனாங்கன்னா அதனோட விளைவுகள் என்னென்னு நமக்கு தெரியும். ரெண்டாவது வந்து அது ஹெல்த்தியாகவும் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரெண்டாவது வந்து அவங்கள வந்து ஈஸியாகவும் நம்மளால் சாப்பிட வைக்க முடியும். சரிங்களா, இப்போ நம்ம வந்து இந்த நட்ஸு முதல்ல நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேரிச்சம்பழம் நான் உள்ளே போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம நட்ஸ் எல்லாம் கலந்ததை நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இது கூட குறைய பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நான் இப்போ நல்லா பொடி பண்ணியிருக்கேன், ரொம்ப ஃபைன் கிரைன் பண்ணலை. ஏன்னா சில குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கிரன்ச்சியாக இருந்தால் பிடிக்கும், சில குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபைனாக இருந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் இதை வந்து இன்றைக்கி கிரன்ச்சியாக பண்ணுறதுனால கொஞ்சம் நறு நறுந்த பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வாழைப்பழம் எடுத்துக்கிறோம். ஹனி வேணும்னா ஹனி போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு பனங்கற்கண்டு பொடி போட போறேன். இதுவும் அதே மாதிரி தான், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கூட குறைய இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ பனங்கற்கண்டு ஆல்ரெடி பொடி பண்ணதுனால நான் டைரக்டா பால் ஊற்ற போறேன். இப்போ நம்ம தேவையான பாலை ஊத்திருக்கோம், இப்போ அடிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு தேவையான ஸ்மூதி ரெடி ஆயிடுச்சு. ஹோம்மேட் சாக்லேட் செய்ய தேவையான பொருட்கள்: கண்டென்ஸ்டு மில்க் 250 கிராம், பால் 150 ml, வெண்ணெய் 200 கிராம், நாட்டு சர்க்கரை 350 கிராம்,
கோகோ பவுடர் 2 டேபிள்ஸ்பூன் அல்லது 10 கிராம் அளவிற்கு, முந்திரி 250 கிராம். ஹோம்மேட் சாக்லேட் செய்ய போகிறோம் நம்ம இப்போது. அதுக்கு இப்போது நம்ம கடாயை சூடு பண்ணி வச்சுருக்கோம். இப்போது நம்ம வெண்ணெயை முதல்ல போட்டுக்கலாம். அது நல்லா உருகி வரணும். குடும்பமானவரை இந்த சாக்லேட் செய்யும்போது நம்ம மிதமான சூட்டியே வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா உருகி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரையை நான் கொஞ்சம் பால் சேர்த்து வச்சுருக்கேன். பால் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை, அது கொஞ்சம் பொடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஈஸியாக கரையணுங்கிறதுக்காக பால் சேர்த்து வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் பனங்கற்கண்டு பொடி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை ஈஸியாக பவுடர் பண்ணி கலந்துக்கோங்க. அதுவும் அதே அளவு தான், நான் சொன்ன நாட்டு சர்க்கரையோட அளவு தான் இருக்குது. இப்போது இது கூட நம்ம கண்டென்ஸ்டு மில்க்கு செய்யறக்க போகிறோம். கண்டென்ஸ்டு மில்க்கு கடையில் வாங்காதீங்க. கண்டென்ஸ்டு மில்க்கு கடையில் வாங்கும்போது அவங்க பால், அது கூட ஒயிட் சுகர், அதுக்கப்புறமா வந்து சோடா கலந்துருப்பாங்க, பேக்கிங் சோடா. நம்ம வந்து வீட்லேயே 1 லிட்டர் பால் நல்லா 1/4 லிட்டர் ஆகிற வரைக்கும் நல்லா சுண்ட காய்ச்சி அதுக்கப்புறம் பனங்கற்கண்டு பொடி சேர்த்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுவே போதுமானது. இப்போ கண்டென்ஸ்டு மில்காக நம்ம 250 கிராம் நான் அளவு சொல்லியிருக்கேன், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா நம்ம முந்திரியும் பாலும் சேர்த்து அடித்து வச்சுருக்கிற கலவையை சேர்க்க போகிறோம். இது ஒன்றும் இல்லை, நான் பால் முந்திரி ரெண்டும் தனித்தனியாக சொல்லியிருக்கேன். அதை வந்து முந்திரி மட்டும் நீங்கள் தனியாக அரைச்சிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்காக வரும். அதனால் நம்ம முதலே பாலில் ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சு அப்புறமா அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா மையை அரைப்படும், அதுக்காக தான். இப்போது இது ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் நேரம் ஃப்ளேமை ஜாஸ்தியில் வச்சு ஒரு 10-15 நிமிஷம் நம்ம காக்க போகிறோம். இப்போது ஹோம்மேட் சாக்லேட்ஸ் நிறைய பேர் அப்படியே கலந்து ஃப்ரீசரில் வைப்பாங்க. நீங்கள் அந்த முறையிலையும் செய்யலாம். இப்போ இது வந்து நம்ம ஃப்ரீசர் இல்லாமல் சப்போஸ் நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, இல்லை யாருக்கன்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது மெல்ட் ஆகிடும் சீக்கிரமாக. அதுக்காக நான் உங்களுக்கு இந்த மெத்தடில் செஞ்சு காமிக்க போகிறேன். அதனால் இது கொஞ்சம் நேரம் காயணும். இப்போது இது நல்லா பதம் வந்துடுச்சு. உங்களுக்கு இப்போது கேட்பரிஸ் மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட் சாக்லேட் வேணும்னா கொஞ்சம் முன்னாடியே ஆஃப் பண்ணிக்கோங்க, ஒரு 15 நிமிஷம் கணக்கு. இல்லை எனக்கு நல்ல ஒரு மாதிரி கிறிஸ்பியாக வேணும், நல்லா கெட்டியாக வேணும்னா இன்னும் நல்லா முருக விடலாம். நான் இப்போது அந்த கேட்பரிஸ் டைப்பில் பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் முன்னாடியே நான் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம கோகோ பவுடரை சேர்க்க போகிறோம். இதை போட்டுட்டு நல்லா இதுவும் கட்டி செய்யாமல் நம்ம நல்லா கலரிக்க போகிறோம். அதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்து, நான் இப்போது ஒரு பாத்திரத்தில், அதாவது ஒரு அலுமினியம் ஃபாயில் கப்பில் வெண்ணெய் தடவி வச்சுருக்கேன், அதில் நான் கொட்ட போகிறேன். இப்போ நம்ம சாக்லேட் ஆறி நல்லா ரெடியாக இருக்குது. நீங்கள் சப்போஸ் ஃப்ரீசரில் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். ஃப்ரீசர்லேருந்து எடுத்து கொஞ்சம் நேரம் ஆனால் கூட உங்களுக்கு இந்த டெக்ஸ்சரில் வந்துடும், அதனால் கவலை இல்லை. இப்போது நம்ம சாக்லேட் ரெடியாக வந்துருச்சு. இதை நம்ம என்ன ஷேப்பில் வேணுமோ நம்ம கட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயராக கட் பண்ண போகிறேன். இப்போது நம்ம சாக்லேட்டை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம கேட்பரிஸ் சாக்லேட் அந்த பதத்தில் இருக்குது. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து நல்லா கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி அந்த கிறிஸ்பினஸோட அதே கெட்டித்தன்மையோடு உங்களுக்கு சாக்லேட் ரெடியாக கிடைக்கும்.